சத்தியோதயம் நல்லதே நடக்கும். எல்லாரும் டேர்ன் யூர் வே அப்படின்னா அங்கே என்ன சொல்லி தருவாங்க, என்ன என்ன பண்ண போகிறீங்க அங்கே போயின்னு கேட்டாங்க. சொல்லித்தரதில்ல, அதை அனுபவிக்கிறது அப்படின்னு சொன்னேன். அதை வந்து ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் இங்கே என்ன அனுபவித்தேன்றதை வந்து அனுபவத்தை சொல்கிறேன் சுருக்கமாக. எனக்கு வந்து ஒரு 10-12 இயர்ஸாக முன்னாடி பேக்கில் ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குதுன்றதை வந்து அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. நம்ம பாடியில் எங்கெங்கே பெயின் இருக்குது, எங்கெங்கே வந்து இதாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க அன்றைக்கி என்னென்ன பாயிண்ட்டை சொன்னாங்களோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து எமோஷனல் ஃப்ரீடம் பண்ணுறேன்னு சொல்லி சார் சொல்லும்போது என்னால் வந்து இது பண்ணவே முடியல. கரெக்டாக அதே இடம் நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நேற்று நைட்டு வந்து மாத்திரை போடாமல் தூங்கியிருக்கிறேன். இதை விட எனக்கு சொல்கிறதுக்கு வந்து வேறு வார்த்தையே இல்லை. இதை கூட்டத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி இதாக இருக்கும்னு தெரியல. தனியாக இந்த இதனால் இதை சுருக்கமாக என்னென்ன ஜீட்டு போய் எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்லிவிட்டு சுருக்கமாக சொல்லணுன்றக்காக அதை சொல்கிறேன். 11 வருஷம் கழித்து மாத்திரை இல்லாத நிம்மதியான தூக்கம் தூங்கியிருக்கிறேன் நான் நேற்று. டேர்ன் யுவர் வே வந்து வாழ்க்கையை அனுபவித்து பார்த்தா தெரியும். எல்லாத்துக்கும் சொன்னேன், நான் வந்து உண்மையாக அனுபவிச்சுட்டேன் நேற்று ஒரே நாள்லையே.